இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு மிலான் நகரத்தினுடைய தூய அம்ப்ரோசியார் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இவர் வந்து திருச்சபையினுடைய 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய மறை வல்லுநர். திருச்சபையினுடைய முதல் 4 மிகச்சிறந்த மறை வல்லுநர்களில் ஒருவராகத்தான் தூய அம்ப்ரோசியார் கருதப்படுகிறார். இவர் வந்து ஒரு ரோமை குடும்பத்தில், இவருடைய தந்தை வந்து 4 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர். அப்பேற்பட்ட மிக பணக்கார குடும்பத்தில், ஒரு உயரிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த அம்ப்ரோசியார். இவருடைய ஒழுக்கத்தாலும் ஞானத்தாலும் இறை வல்லமையில சிறந்து விளங்கியதாலும் இவரை வந்து ஆயர்பணிக்காக அழைக்கிறார்கள். தகுதியற்ற தன்னுடைய நிலையை உணர்ந்த இவர் ஓடி ஒளிந்து கொண்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்தில் இவர் வந்து திருமுழுக்குக்காக தன்னையே தயாரித்து கொண்டிருந்தார் என்றும், அதனால் இவரை தேடி பிடித்து திருமுழுக்கு கொடுத்து அதற்கு பிறகு 4-5 ஆண்டுகளில் இவர் வந்து ஆயராக அருட்பொழிவு செய்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். திருச்சபையில் திருச்சபையினுடைய விசுவாசத்திற்கும் கோட்பாடுகளுக்குமாக எழுதி பேசி இவர் வந்து ஒரு மிக பிரபலமான ஒரு ஆயராக அறியப்பட்டார் என்றும் நாம் இவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். தூய அம்ப்ரோசியார் தூய அகுஸ்தினாருடைய மனமாற்றத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றினார் என்றும், அவருடைய வளர்ச்சியில் இவருடைய பங்கு மிகப்பெரியது என்றும் நாம் அறிகிறோம். அதனால தான் தூய அகுஸ்தினாரை பொருட்டும் தூய அம்ப்ரோசியார் மிகவும் பிரபலமாக பார்க்கப்படுகிறார். தன்னிடம் அடைக்கலம் தேடி வந்த அல்லது தன்னிடம் உதவி தேடி வந்த தூய அகுஸ்தினாருடைய தாய் மோனிகாவை சரியான முறையில் வழிநடத்தி தூய அகுஸ்தினாருடைய மனமாற்றத்திற்கு பங்காற்றி கடைசியில் அவருக்கு திருமுழுக்கும் கொடுத்து அவரை வழிநடத்தியவர் தான் தூய அம்ப்ரோசியார். மிலான் நகரத்தில் ஒரு வழிபாட்டு முறையே இருக்கிறது, தூய அம்ப்ரோசியார் வழிபாட்டு முறை அப்படி என்று. இன்றளவும் திருச்சபையில் மிக உயரிய ஒரு மறை வல்லுநராக இவர் பார்க்கப்படுகிறார். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய மந்தையை, நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எந்த மாதிரியான ஒரு கிறிஸ்தவ தலைவர்களாக இருக்கிறோம், வழிகாட்டிகளாக இருக்கிறோம் என்பதை ஆராயவும், இந்த தூய அம்ப்ரோசியாரை போல ஒரு தூய பாதுகாப்பு கொடுக்கிற, இறை வல்லமையில் நம்ம வழிநடத்துகிற, இறை விசுவாசத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிற ஒரு நல்ல மாதிரியான தலைவர்களாக நாம் மாற வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் இந்த காணாமல் போன ஆடு, இந்த உவமையை தான் இறைவன் நமக்கு சொல்லுகிறார். இந்த உவமையை பற்றி கேட்ட உடனேயே நமக்கு மனதில் தோன்றுகிற விஷயங்கள் என்னவென்றால், ஆண்டவருடைய திருவுளம் என்னவென்றால், சின்னஞ்சிறிய இந்த ஆடுகளில் ஏதேனும் ஒன்றை கூட இழக்காமல் இருப்பதே என் தந்தையினுடைய திருவுளம் என்பதை ஆண்டவர் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தில் சின்னஞ்சிறு மந்தையாகி இருக்கிற யாராக இருந்தாலும் நாம் ஆண்டவரில் இன்றைக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு அருமையான தருணம். ஏனென்றால் நம்முடைய மேய்ப்பர் நம் அருகில் இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை விட்டு சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்பதே, அல்லது நாம் அவரை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய ஒரு திருவுளமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் முதன் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 பாகங்களாக இந்த நற்செய்தி சிந்தனையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, சமீபத்தில் நடந்த கோவையில் ஒரு ஆசிரியரே தன்னுடைய மாணவியினுடைய வாழ்வை சீரழித்து அந்த மாணவி தற்கொலை செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தார் என்பதை நம்ம செய்தித்தாட்களிலும் அல்லது தொலைக்காட்சி செய்திகளிலும் நம்ம பார்த்தோம். நெஞ்சை உண்மையாகவே பதைப்பதைக்கிற அல்லது இந்த சமுதாயத்தினுடைய மனச்சான்றை தட்டி கேட்கிற ஒரு செய்தியாகத்தான் அதை நான் பார்த்தேன். அது நடந்து ஒரே வாரத்தில் கரூரில் மறுபடியும் ஒரு மாணவி மரணம், தற்கொலை. அதற்கு காரணமான ஒரு ஆசிரியர் எங்கே தன்னுடைய குற்றம் இந்த வெளி உலகிற்கு தெரிந்து விடுமோ என்ற அச்சத்தால் அவரும் தற்கொலை செய்து கொண்டார் என்று பார்த்தோம். சமீபத்தில் 3 நாட்களுக்கு முன்பாக தந்தையே பெற்ற மகளிடத்தில் அத்துமீறி நடந்ததால் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்ற செய்தியும் நம் இன்றைக்கு பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நல்ல மெய்ப்பர்களாக இருக்க வேண்டியவர்கள், நல்ல தந்தையாக இருக்க வேண்டியவர்கள், வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்கள், இவர்களே இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளுடைய அழிவிற்கும் சாவிற்கும் காரணமாகி கொண்டிருக்கிற ஒரு கால சூழலில் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல மெய்ப்பராக,
தன்னுடைய மந்தையை பாதுகாக்கிற பராமரிக்கிற வேணுமென்றால் தன்னுடைய ஆட்டுக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிற ஒரு நல்ல மேய்ப்பராக இன்றைக்கு நமக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, நாணய மிகுந்த அல்லது நேர்மையான 99 ஆடுகளை தவிர்த்து தவறிப்போன ஒரு ஆட்டிற்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிற நல்ல மேய்ப்பரை ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய மீட்பராக பெற்றதற்காக இன்றைக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நம்முடைய பகுதியிலிருந்து இந்த ஆண்டவருடைய திருவருகை காலத்தினுடைய ஒரு தயாரிப்பாக அந்த சிறு மந்தையாக நீங்களும் நானும் இருந்தால், அந்த தவறிப்போன ஆடாக நீங்களும் நானும் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். சிறு மந்தையாகிய நாம், வழி தவறிப்போன ஆடாகிய நாம் செய்ய வேண்டியது முதல் முதலாக எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்தான் என்னுடைய மீட்பர், இவர்தான் எனக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிற மீட்பர். ஆகவே இந்த மீட்பருடைய மந்தையை விட்டு நான் வேறு மந்தைக்கு செல்ல மாட்டேன், வாழ்ந்தாலும் இறந்தாலும் இவருக்காகவே நான் வாழ்வேன் அப்படி என்கிற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மந்தையில் இருப்பதே நம்முடைய முதல் கடமையாக நான் கருதுகிறேன். இரண்டாவது கடமையாக, மந்தையாகிய நாம், தவறிப்போன ஆடாகிய நாம், ஒருவேளை பாவத்தின் காரணத்தினால் அல்லது இந்த உலகத்தினுடைய நாட்டத்தினுடைய ஒரு காரணத்தினால் அல்லது தீயோனினுடைய மாய கவர்ச்சிகளால் இந்த மந்தையை விட்டு வெளியே சென்று இருந்தால் ஆண்டவருடைய நல்ல மேய்ப்பனுடைய குரலை கேட்டு மறுபடியும் மந்தைக்குள் வந்து சேர்ந்து பாதுகாப்பு உணர்வை பெற்று இறை பராமரிப்பை சுவைக்க இரண்டாவது அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, அன்புமிக்கவர்களே, ஒருவேளை தவறிப்போன ஆடாக இருந்து திரும்பவும் மந்தையில் வந்து ஆண்டவருடைய பராமரிப்பை சுவைத்து கொண்டிருக்கிற நாம் நம்மை போல தவறி இருக்கிற மற்ற ஆடுகளை ஆண்டவருடைய மந்தைக்குள் நம்முடைய ஜெபத்தாலும் நம்முடைய நற்காரியங்களாலும் நம்முடைய நல்ல மாதிரிகையான ஒரு வாழ்வாலும் ஒரு விசுவாச வாழ்வாலும் அவர்களையும் இயேசுவனுடைய மந்தைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதாகத்தான் மூன்றாவது கடமை அல்லது மூன்றாவது பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நல்லாயனுடைய குரலை கேட்போம், அவருடைய மந்தையில் இருப்போம். நம்முடைய நல்ல வாழ்வால் சிதறிப்போன மந்தைகளையும் நம்முடைய நல்ல மாதிரியான ஒரு வாழ்வால் தவறிப்போன ஆடுகளையும் ஆண்டவருடைய மந்தையில் சேர்ப்பதற்கு முயற்சிகளை எடுப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. Thank you.